எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் ஏழு விஜய் இயக்கத்துல நம்ம அருண் விஜய் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி மிஷன் சாப்டர் 1, அதாவது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. வர்த்தக ரீதியாகவும் இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. விமர்சனமாக பார்க்கும்போது இந்த படத்துக்கும் நல்ல ரிப்போர்ட் இருக்கு, ஆடியன்ஸுங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அதை வச்சு தான் நம்ம இந்த படம் வெற்றி படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா படத்தரப்புல இந்த படத்துக்கு பெருசாக ப்ரொமோட் பண்ணவே இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை வெளியிட்டாங்க. ஏன்னா லைகா தரப்புல பொங்கலுக்கு லால் சலாம் படம் தியேட்டருக்கு வர வேண்டியது, லால் சலாம் வரல, அந்த படம் தள்ளி போயிடுச்சு. சரி, நம்ம சொன்ன மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு படத்தை தியேட்டர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலுல ஒரு படமா தான் இந்த படத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா வெளிவந்த படத்துல, அதாவது தமிழ் படங்கள்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்த ஒரு படம் இந்த மிஷன் சாப்டர் 1. ஆனா பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். அதுல குறிப்பா அருண் ஜெய்க்குமே ஒரு மிகப்பெரிய கவலையாமா, இந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் நம்மளுக்கு கம்பாக்கா அமைஞ்ச ஒரு படம் பெருசா போலயே, படத்தரப்புல பெருசா ப்ரொமோட் பண்ணவே இல்லையே அப்படின்றது அவருக்கே ரொம்ப அப்செட்டா இருந்திருக்கும் போல இருக்கேன். சரி, இந்த மிஷன் சாப்டர் 1 இந்த ஓடிடில எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து நம்ம சொன்னோம், யாருமே இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ வாங்கவே இல்லை, இன்னமும் அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. யாருன்னா வாங்கினாதான் இந்த படம் ஓடிடியில வரும், அதனால தான் இது வரைக்கும் ஸ்டீம் ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து அந்த விஷயத்த நம்ம அருண் விஜயமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாரு. எல்லாரும் என்கிட்ட ஓடிடியில எப்ப வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சன் டிவி வாங்கிட்டாங்க, ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. ஸோ யார் வாங்க போறாங்கன்னு தெரியல, மேபி சன் டிவியே அந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. சரி, இருந்தாலும் இப்போ ஒரு அபிஷியல் அப்டேட்டே வந்திருக்கு, ஓசிஸ்ல இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க போல இருக்கேன். சிம்பிளி சோத் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்களாமா, நாங்க இந்த படத்தை கூடிய சீக்கிரம் எங்களுடைய ஓடிடியில ஸ்ட்ரீம் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சிம்பிளி சோத் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி மார்ச் 15 இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ சிம்பிளி சோத்துல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா சன்எக்ஸ்ல வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா சன்எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ரைட்ஸுமே அவங்க வாங்குவாங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் சன்எக்ஸ்ல வந்திருக்கிற எந்த ஒரு படமா இருந்தாலும் வேற ஒரு ஓடிடியான டெட்டு கோட்டா அதுக்கு அடுத்து சிம்பிள் சோத்துல வந்ததே கிடையாது. இப்போ இந்த மிஷின் படம் சிம்பிள் சோத்துல வரப்போதுன்னா என்னுடைய கணிப்புப்படி சன்எக்ஸ்ல வர வாய்ப்பு இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.